ஹே, வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெண்டைக்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெண்டைக்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதை பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை அதோடு சேர்த்து நல்லா செவந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் காஞ்ச மிளகாய் ரெண்டை பிச்சு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட ஏற்கனவே உரித்து வச்சுருக்கிற பூண்டு பற்களையும் சேர்த்து அந்த பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் அதை வதங்க விடலாம். பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் குறுகலாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து அந்த வெங்காயமும் செவக்கிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதோடு சேர்த்துடலாம். இன்றைக்கி இதில் கொஞ்சம் கூடுதலாக தக்காளி சேர்க்க போகிறோம், ஏன்னா இதில் புளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை. தக்காளி சேர்த்த உடனே அதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அப்பப்போ அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிடுவோம். இதுக்கு தேவையான மசாலா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு கால் பங்கு போடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் அதோடு சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். பேனை மூடி வச்சு இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆன நிலைமையில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நமக்கு வெண்டைக்காய் மண்டி எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மண்டி வந்து ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றியிருக்கேன், இதில் பார்த்தா தெரியுது. ஆனால் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மசாலா ரொம்ப நல்லா வந்துடும். எப்பயுமே பேனை மூடி அதை கொதிக்க விடுங்க. அப்பப்போ அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு அது நல்லா வற்றினதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் சாம்பாரோ பருப்போ இல்லை சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் மண்டி ரெடி. இதோட ஃபுல் ரெசிபியை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.